தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட், அதாவது ஜியோ ஃபோனோட அடுத்த ஜென்ரேஷன், அதாவது மூணாவது ஜென்ரேஷன் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி வீடியில் பேச போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வர மாதிரி இந்த ஃபோன் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஃபோனை பற்றி முதல்ல டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி நீ எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல் எடுத்தோடனே இந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட், அதாவது ஜியோ ஃபோன் 3-யை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜியோ ஃபோன் 3 முதல்ல ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் ஃபோனாக இருந்துச்சு ஜியோ வந்து. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கீபேட் மாதிரி ஒரு மொபைல். ஸோ அது கீபேட் மொபைலே கொஞ்சம் பெரிய சைஸ் கீபோர்டு வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் செகண்ட் ஜென்ரேஷனாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ தேர்ட் ஜென்ரேஷனாக இவங்க பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோனே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்டு புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், ஸோ ஆக்சுவலாக ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து லீக்ஸஸ் மட்டும் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஜியோ ஃபோன் தேர்ட் ஜென்ரேஷன் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இந்த ஜியோ ஃபோனோட ப்ரைஸை முதல்ல பேசிடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,500 to 4,000. என்ன ப்ரோ 1,500 வாங்கணும், அதை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீக்குடு ப்ரைஸ் தான். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் இதுதான் கிடையாது, பட் இது வந்து ஒரு லீக்குடு ப்ரைஸ். ஸோ இதுதான் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனால் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எல்லாமே ஒன்று தான், பட் இதோட ப்ரைஸ் வந்து வேரிட் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கடைசிக்கு வந்து ஒரு 3,000 to 4,000, ஸோ இந்த ரேஞ்சில் அந்த ஃபோன் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் டிஸ்பிளே. ஸோ சின்ன டிஸ்பிளே தான் இருக்க போது, பெரிய லெவல் டிஸ்பிளே, பெரிய நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவல் ஆண்ட்ராய்டு கிடையாது. ஸோ ஒரு 5.5 இன்ச் டிஸ்பிளே. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பேசும்போது இதில் என்ன ஆண்ட்ராய்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 11 கொடுக்க போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆண்ட்ராய்டு 11 அப்படின்னு நிறைய பேருக்கு பயமாக இருந்திருக்கும், உண்மையில ஷாக்காக இருந்திருக்கும். ஆனால் இது ஆண்ட்ராய்டு 11 கோ எடிஷன். எல்லாருமே தெரியும் கோ எடிஷனா எப்படி இருக்கும்ன்றது. ஸோ எல்லாத்தோட லைட் வேர்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த கோ அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு 11 கோ தான் கொடுத்துருக்காங்க, பட் 11 கோ, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4G ஃபோன் தான். ஸோ 5G ஃபோன்லாம் கிடையாது, வந்து ஒரு 4G ஃபோன். இப்போதைக்கு இது வந்து ஒரு 4G ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டியூல் சிம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக் இருக்குது, பட் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. சிங்கிள் ஸ்லாட் தான் வரப்போதா இல்லை டியூல் ஸ்லாட் வரப்போதா அப்படின்னு தெரில. ஒன்று மைக்ரோ எஸ்டி போடணும், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு சிம்மு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரலாம் அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்றது கன்ஃபர்மேஷனாக லீக் தான், இது வந்து கன்ஃபர்மேஷனாக தெரில. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேமராலாம் இருக்க போகுது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல கேமராவே கொடுத்துருக்காங்க. ஸோ 13 MP பார்த்தீங்கன்னா பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு, ஸோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 MP கொடுக்குறாங்க. ஸோ 8 MP செல்ஃபி எடுக்கும்போது நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஜியோ ஃபோன் கம்பேர்ட் டு ஜியோ ஃபோனை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கண்டிப்பாக 100% பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, பேட்டரி கம்பார்ட்மெண்ட் தான். ஸோ பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ 2500 mAh கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5 இன்ச் டிஸ்பிளேக்கு 2500 mAh ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2500 mAh ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு. பட் இதுவும் லீக்குடு தான், 2500 தான் வரும் அப்படின்னு தெரியல, ஒரு வாரம் 3000-4000 கூட வரலாம், பட் 2500 மேக்ஸிமம் எனஃப் தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2GB ரேம் 16GB இன்டர்னல் இருக்கு. அப்படி இல்லை எனக்கு அதை விட எக்ஸ்பென்ஷனாக வேணும்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2GB ரேம் அண்ட் 16GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 3500 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் வந்து நம்மளுக்கு 4000 வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் எப்படிலாம் வரும் அப்படின்றது தெரியல, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீக்குடு ஸ்பெசிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் டேட். ஸோ கடைசியாக வந்து லான்ச் டேட் சொல்லலாமே அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 10 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 10 அப்படின்ற சமயம் அது செப்டம்பர் 10 அந்த வீக்குள்ளே வரும் அப்படின்னு லீக்குடு தான் வந்திருக்கு, பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதா அது. ஸோ அதாவது ஆன்லைனில், ஸோ இந்தியாவில் ஓவராலாக லான்ச் பண்ணுறது, பட் நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஒவ்வொரு சிட்டிஸும் வேரிட் ஆகும்ல, ஸோ அந்த இதுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் எடுக்கலாம். இப்போ ஒரு வேளை செப்டம்பர் லான்ச் ஆகுது அப்படின்னா டிசம்பருக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவைலபிலிட்டியாக கொண்டு வந்துடுவாங்க ஜியோவில். ஏன்னா ஆல்ரெடி ஜியோ ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சிம்பிளான வேலை அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பிளான் ஏதாவது இருக்கா, மற்றபடி எந்த விஷயங்களும் தெரியவில்லை. உதாரணங்க பழைய ஜியோ ஃபோன் முதல்ல ஜியோ ஃபோன் வாங்கும்போது அப்படி தான் ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க. என்னன்னா பட்டன் ஃபோனை கொடுத்துட்டு ஒரு 500 மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் ஜியோ ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு ஆஃபர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஜியோ ஃபோன் ஜியோ பட்டன் ஃபோனை கொடுத்து நம்ம ஆண்ட்ராய்டு வாங்க போகிறோம். ஸோ
அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை நார்மலான இல்லை வேற ஏதாவது பட்டன் ஃபோன், வேற எந்த பட்டன் ஃபோனை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஓகே தான், ஓகேன்னு தான் சொல்ல முடியும். பட் அது கன்ஃபர்மேஷனாக தெரியல, இப்படி நடக்குமா அப்படின்றது தெரியவில்லை. பட் ஒருவேளை நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட். ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்தீங்கன்னா நான் வாட்சிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இந்த ஃபோனில் இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்க எல்லா விஷயங்களும் இதுலேயும் இருக்கும். ப்ராக்சிமேட்டி சென்சார், ஜிபிஎஸ், ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட் இருக்கும், அதேமாதிரி வைஃபை இருக்கும், மொபைல் டேட்டா இது எல்லாமே இருக்கும். வேறு எந்த மாற்றங்களும் இருக்க போதே நார்மலாக நமக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆண்ட்ராய்டு கோ தானே ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா கோவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஆனால் அதுக்காக இதை அதிகப்படியான கேம் விளாட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு மாடரேட்டான கேம்ஸ் நம்மளால் ஈஸியாக விளாட முடியும். முக்கியமாக சப்வே சப்வர்ஸ், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸை சூப்பர் கிராஃபிக்ஸ்லேயே விளாட முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ தான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியோ ஃபோனில் லீக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது லீக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்லும் போது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம், ஓகே இந்த மாதிரிலாம் வரப்போகுது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். இது ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்மியான பட்ஜெட்லேயே வேணா ஆன்லைன் கிளாஸ் வாங்குற ஆன்லைன் கிளாஸ்க்காக வாங்குற ஃபோன்னு இது பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அவ்வளோ என்னுடைய முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும். பட் புதுசாக லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஹிட் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் போகிற விட என்னுடைய விஷயம் வரும். அதோட ஸ்ட்ரீமில் லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேணா வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஒரு தாறு மாதிரி கிடைக்கும். ஸ்டேட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு நீ ஷேர் பண்ணிக்கிறத தெரியும். ஓகே பாய். We'll be right back.